எங்க நம்ம சைட்ல எல்லாம் ரெடியா இருக்கு, பொங்கல் வைக்க வேண்டியதான் பாக்கி. மாமா நாங்களும் ரெடியா தான் இருக்கோம், எப்ப பொங்கல் வைக்கணும்னு சொன்னீங்கன்னா ஆரம்பிச்சிடுவோம். இன்னும் அரை மணி நேரம் டைம் இருக்குமா? எங்க வழக்கமா சூரிய உதயத்திலே தானே பொங்கல் வைப்போம், இப்ப என்ன டைம் எல்லாம் சொல்றீங்க? பாரு, இங்க வந்திருக்கிறவங்க தான் சொன்னாங்க, பஞ்சாங்கம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து தான் பொங்கல் வைக்கணுமா. ஆமாமா, நல்ல நேரம் பார்த்துதான் பானைய அடுப்புல வைப்போம். சூரியன் உச்சிக்கு வரப்ப வாசல்ல இலை போட்டு சூரியனுக்கு படைச்சிட்டு விரதம் முடிக்கிறது தான் நாங்க பண்ணுவோம். ஓ சரிமா, அப்ப அப்படியே பண்ணிடலாம். மா, அப்ப அது வரைக்கும் ஏதாவது ஃபன் கேம்ஸ் வச்சலாம்லமா? விளையாடலாம், ஆனா என்ன கேம்? கார்த்திக், உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஐஸ்வர்யா, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? மீனாட்சி, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த மியூசிக்கல் சேர் மாதிரி ஏதாவது வையண்டா, சும்மா டைம் பாஸ்க்கு தானே, இதுக்கு போய் இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கீங்க? மியூசிக்கல் சேரா? நம்ம திறமையை காட்டுற மாதிரி ஒரு பவர்ஃபுல் கேம் வந்தா ஒரு கை பார்க்கலாம்னு பார்த்தேன். டேய் போதும்டா, ஃபன் கேம்ஸ்ல வந்து என்ன பவர்ஃபுல்லா எதிர்பார்க்கிற நீ? அப்படி இருந்தா மட்டும் உங்க தம்பி ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு தான் மறுவேளை பாப்பாரு. ஏய் என்ன, சேம் சைட் குள்ள போறியா? சரி சரி, எல்லாரும் கலந்துகிட்டா பொங்கலை நேரத்துக்கு வைக்க முடியாது, அதனால நம்ம வீட்ல இருக்கிற லேடிஸ் மட்டும் கலந்துகிட்டோம். நல்ல ஐடியாப்பா. இந்த டீம்ல ரெண்டு பேரு, அந்த டீம்ல ரெண்டு பேரு, சரியா இருக்கும் கவுண்டும். எந்த டீம் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். கார்த்தி, இதையும் உன் ஜட்மெண்ட்ல சேர்த்துக்கடா. ஓகேப்பா. எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகேப்பா. ஓகே மாமா. ஓகே மாமா. சரி வாங்க. வா. என்ன லேடிஸ் எல்லாம் ரெடியா? ரெடி மாமா. நாங்களும் ரெடி மாமா. சரி, எல்லாரும் வட்டத்துக்கு வெளியில நில்லுங்க. ம், போங்க. ஆரம்பிக்கலாமா? அருண், சாங் பிளே பண்ணு. சரிப்பா. என்ன மீனாட்சி, முதல் ஆள் அவுட் ஆயிட்ட? அது ஒண்ணும் இல்லைங்க, போட் ஓட்டும் போது நீங்க எப்படி ஒரு அண்ணனா உங்க தம்பிக்காக விட்டு கொடுத்தீங்களோ அது மாதிரிதான் நானும் என் தங்கச்சி ஐஸ்வர்யாக்காக ஒரு அக்காவா லட்சணமா விட்டு கொடுத்துட்டேன். ஓ, நீங்க தான் விட்டு கொடுத்தீங்களா? பின்ன இல்லையா, குழந்தை புள்ள தோத்துட்டு அழுவியன்னா விட்டு கொடுத்தேன். ஹனி, நீங்க ஆனந்தையும் மிஞ்சிட்டீங்க. ஆனந்த், அங்கிருந்து ஒரு சேர் எடு. ஆரம்பிக்கலாமா? சாங் ரெடியா வச்சுக்கோ. தீபா, நம்ம டீம்ல நீ ஒருத்தி தான் இருக்க, நம்ம தான் ஜெயிக்கணும், விட்டு கொடுத்துடாத. சரிக்கா. கம் ஆன் ஸ்டார்ட். சரிப்பா.
சூப்பர் தீபா. மீனாட்சி அக்கா, நான் கூட உங்களை மாதிரிதான் பெருந்தன்மையா விட்டு கொடுத்துட்டேன். ஓஹோ, அப்படியே நம்பிட்டேன். அருண், ஃபன் கேம்ன்றது சரியா தாண்டா இருக்கு? நம்ம வீட்டு லேடிஸ் எல்லாம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் ஃபன் இல்லடா, உலகமகா உருட்டு. ஆனந்த், அங்கிருந்து ஒரு சேர் எடு. சரிப்பா. நீ இப்படி திரும்ப. ம், சரிப்பா. ஹலோ சாங். ஆ, சொல்லுங்க. ப்ளே பண்ணு. அடி எதுவும் படல? இல்லப்பா, நீங்க பாருங்க, நான் கை கழுவிட்டு வந்துறேன். சரி சரி, விளையாட்டுனா சின்ன சின்ன அடி படத்தான் செய்யும். அம்மாவே அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டேன்னு சொல்றா. சரி சரி, எல்லாரும் ரிலாக்ஸ்டா இருங்க. சரி, இந்த போட்டியில தீபா டீம் ஜெயிச்சிருக்கு, அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். சரி, டைம் ஆச்சு, எல்லாரும் பொங்கல் வைக்க போலாம். நாச்சியா வந்ததும் ஆரம்பிச்சிடலாம். வாங்க. திறமைய பார்த்து அப்படியே உச்சி குளிந்து உன்னை ஏத்துக்குவேன்லாம் நீ நினைக்காத. நான் இதுல எல்லாம் என் திறமைய காட்டணும்னு நினைக்கல அத்த. இது சும்மா ஒரு விளையாட்டு தானே? உங்க கூட சேர்ந்து இப்படி விளையாட சான்ஸ் கிடைச்சதையே நான் பெரிய விஷயமா பாக்குறேன். அதை விட எனக்கு இதுல ஜெயிக்கிறது தோக்கிறது எல்லாம் விஷயம் இல்ல அத்த. ஆமாமா, ஜெயிக்கிறது தோக்கிறது முக்கியமா நினைக்காதவதான் என்ன பிடிச்சு தள்ளுற மாதிரி ஓடி வந்தியா? அத்த, நான் சாதாரணமா தான் அத்த ஓடி வந்தேன். இது ஒரு ஜாலியான விளையாட்டுன்னு நினைச்சுதான் அத்த நான் விளையாடினேன். நீங்க இதையும் சீரியஸா எடுத்துப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் என்ன நிறுத்து. தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? விட்டு கொடுத்துருப்பியா? அப்படி நீ விட்டு கொடுத்து நான் ஜெயிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. இந்த போட்டியில வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம், அப்படியே இருக்கட்டும். அடுத்து பொங்கல் வைக்கிற போட்டி இருக்குல்ல, அதுல பாத்துருவோம் நீயா நானான்.
நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் அடுப்ப பத்த வைக்கலாம். அடுப்பை பத்த வைக்கவே போராடுறாளுங்க. இதுல இப்ப நீங்க பொங்கலை வச்சு எப்ப ரிசல்ட் சொல்றது? மாமா, எந்த பானையில முதல்ல பால் பொங்குதோ அதுக்கும் பாயிண்ட் கொடுங்க. ஐயோ, என்ன இது, இப்படி குழந்து விட்டு எறியுது? அவசரப்பட்டு வாயை விட்டுட்டோமோ? மாமா, ஐஸ்வர்யா சொல்ற மாதிரி பால் பொங்குறதையும் கணக்குல எடுத்துக்கோங்க, எங்களுக்கு ஓகேதான். அதெல்லாம் பார்க்க முடியுமாமா? ஃபைனல் ரிசல்ட் தான் கணக்குல எடுத்துக்கணும். சரி, ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஐஸ்வர்யா, அது அந்த வெள்ளத்தை எடுத்து மசிச்சு வை. சரி. அது சக்கரை பொங்கலை வைக்க போறீங்க, இப்ப இருக்குடி உங்களுக்கு. இது எப்படி அதுல மிக்ஸ் பண்றது? முந்திரி பருப்பை எங்க வச்ச? மீனாட்சி அக்கா, பால் இப்ப பொங்கிடும், மத்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து பக்கத்துல வச்சிருங்க. சரி. நாம ஸ்டப்ல வச்ச பாலை இன்னும் பொங்கல, அவளுக்கு சீக்கிரம் பொங்கிடும் போல இருக்கே.
போச்சு, இப்ப என்ன பண்றது? தீபா, நீ வைக்கிற பொங்கலுக்கு எடுத்தா ஜஸ்ட் அத்தை ஜெயிப்பாங்க. ஆனா அத்தைய தோக்கடிச்சு அதுக்கு நீதான் காரணம்னு படியவும் மேல போட்டா சீன் செம்ம சூப்பரா இருக்காது? இதோ இப்ப இருக்குடி உனக்கு. மீனாட்சியக்கா, பால் பொங்கிடுச்சு. மாமா, எல்லாருமே பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. எல்லாரும் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். தீபம் அங்க பொங்கிருக்கல. பொங்குன்னு பார்த்தா நீதான் பொங்குவ போல. எங்க நமக்கும் பால் பொங்கிடுச்சுங்க. எல்லாரும் பொங்கல பொங்கல் சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கலோ பொங்கல். அக்கா வெல்ல எடுத்து கொடுங்க. ஆந்து தர. ஐஸ்வர்யா, அந்த வெல்ல மசிச்சு வச்சிருக்கல்ல, அத போய் எடுத்துட்டு வா. இத எடுத்துட்டு வரத. இங்க வச்ச வெள்ளத்தை காணோம், எங்க போச்சுன்னே தெரியல. ஏய், அங்க இருந்த வெள்ளம் எங்க போயிருக்கும்? ஒழுங்க பாரு, அங்கதான் இருக்கும். ஓ, அத்தை இங்க இருக்கத்தே. மீனாட்சிக்கா, நான் அங்க வச்ச வெள்ளம் உங்க இடத்துக்கு எப்படி வந்துச்சு? எதுக்கு இங்க வெள்ளத்தை எடுத்தீங்க? ஏய், நாங்க எடுக்கல. அது எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியல. ஐஸ்வர்யா, ரெண்டு டீமோட திங்ஸும் பக்கத்துல பக்கத்துல இருந்ததுனால கை தவறி எடுத்து வச்சிருப்பாங்க. இது ஒரு பிரச்சனையா? வெள்ளத்தை எடுத்து நாச்சி ஆயிட்ட கூடு. பிரச்சனை பண்ணல மாமா, போட்டி நடக்குதுல, அதை எடுத்து ஒளிச்சு வைக்க ட்ரை பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது.